கொஞ்சம் ஓவரா தீர்த்த சாப்பிடறவங்கள நீங்க தீர்த்த சாப்பிடறத பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. தெரிஞ்சிருந்தும் அந்த குற்றவாளி மோகன்தாச காப்பாத்த பாக்குறே, அது தப்பு இல்லையா? அவன் குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிக்கப்பட வேண்டிய இடம் கோர்ட். அவரை காப்பாற்றுறதுல தாண்டா என்னுடைய கௌரவமே அடங்கியிருக்கு. உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுங்கிற மமத்தையினாலதான் இப்படி பேசுறேன். ஏ, நீ ஜெயிக்கலாமே? பலத்தோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியலன்னா பலவீனத்தை வச்சு ஜெயிக்க வேண்டியதுடா. என்னுடைய பலவீனம் என்னங்கிறது நமக்கு தெரியுமே, அதை வச்சு வச்சு போறேன். அப்படின்னா நீங்க இருக்கிற வரைக்கும் லோகத்துல நீதியே இருக்கப்படாது, அதான் உங்க ஆசை. சரிப்பா, பிளீஸ் உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த கேஸ்ல தலையிடாதீங்க. அப்படி நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நானே சர்க்கார் பிறப்பு வைக்க நிக்க வேண்டி வரும். அப்போ சர்க்கார் தரப்பு வைக்கல, எனக்கு எதிரியாவே நிக்க முடிவு பண்ணிட்டியா? ஆமா, இந்த கேச பொறுத்த வரைக்கும் அப்படி கேசன்னா வீடு என்னடா? எப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் கொள்கையிலேயே வித்தியாசம் வந்துடுத்தோ, அப்ப நாம ரெண்டு பேரும் உரை வீட்டில் இருக்கக்கூடாது. இருக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு போயிட்டு பண்ணுவா.